Bye.
ஓம் சாந்தி. அழகான அந்த பாடலை கேட்டோம், பரமதந்தை. அழகான அந்த பாடல் தானே, எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். அதை ரசிக்க வேண்டும் அந்த பாடலை, அப்போதான் அதில் வந்து இன்னும் குஷி அடையும். இந்த பிராமண வாழ்க்கையுடைய அந்த குஷி இன்னும் ஒன்று வரும். அந்த வகையில் அந்த பாடலை முழுமையாக தனியாக கேட்க வேண்டும், அப்போதான் அதனுடைய ரசனை ஆரம்பிக்கும், இல்லைன்னா வரவே வராது. அந்த வகையில் நாம் தொடர்ச்சியாக தர்மராஜ்புரியை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாருங்கள், அதற்கு முன்னாடி நாம் ஒரு நிமிடம் இந்த உலக ஆத்மக்களுக்காக நம்ம அந்த தூய்மையினுடைய சக்திகளை தானமாக வழங்கிவிடலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன், அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனுடைய அந்த தூய்மையினுடைய சுரூபத்தில் நான் நிலைத்திருக்கின்றேன். அன்பு, அமைதி, சுகம், சாந்தி, தூய்மை, சக்திகள், உண்மை, பேரானந்தம் அப்படியே ஜொலிக்கின்றது என்னுடைய நெற்றியில். என்னுடைய தலையை சுற்றி அந்த தூய்மையினுடைய கதிர்கள் நாலாப்புறமும் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி கொடுத்துக்கொண்டே நான் மேலே மெதுமெதுவாக என்னுடைய உடம்பை விட்டு அசரீரியாக சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு நொடியில் நான் சூட்சமாக அடைந்து என் எதிரில் அவ்வைத பாப்தாதாவை நான் சம்பூர்ண சுரூபத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து அந்த தூய்மையுடைய கிரணங்கள் என்னுடைய பரிசாமன் உடம்பின் மீது பட்டு அங்கிருந்து உலக ஆத்மாக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சுரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். அங்கே இயற்கைகளுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பாரதவாசிகளுக்கும் விதேசி ஆத்மாக்களுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் தூய்மையினுடைய சக்தியை அவர்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சக்தி அவர் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு ஒரு நொடியில் நான் என்னுடைய உடம்பை நான் ஆதாரமாக எடுத்து விட்டேன். இப்பொழுது ஓம் சாந்தி. இதுபோல நாம் மேலே போவதும் கீழே வருவதும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை நாம் இந்த ட்ரில்லை செய்ய வேண்டும். அப்போ அழகாக அந்த தூய்மையினுடைய சக்திகளை இந்த உலகத்திற்கு நாம் பரப்பிவிடலாம். வாருங்கள், தர்மராஜ்புரியை பற்றி நாம் பார்க்கலாம். 12/4/1984 அன்றைய வானிலிருந்து தொடர்ச்சியாக பிராமண குழந்தைகள் அந்த தூய்மையினுடைய அஸ்திவாரத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், தோல்வி அடையக்கூடாது. எப்படி? அதனுடைய நினைவு அர்த்தமாக பக்தியில காளியினுடைய ரூபத்தில் காலடியில் அந்த அசுர சக்தி படுத்து கிடக்கும். ஞாபகம் இருக்கிறதா? இதை யார் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்? தர்மராஜ் என்ற ரூபத்தில் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அதை புரிந்து கொண்டு அந்த தூய்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுத்து நாம் முன்னேற வேண்டும். பிராமண வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. அந்த தூய்மைக்கு நாம் தலைவனாக இருக்க வேண்டும். அதுபோல நாம் இருந்து வாழ்க்கையை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். அதுபோல நாம் கொண்டு வர வேண்டும். சுகம் சாந்தினுடைய தாய் என்றால் யாரு? தூய்மை. அந்த தூய்மை எப்பொழுதும் விடவே கூடாது. அது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அதனால் நாம் இப்பொழுது பரமாத்மா கொடுத்திருக்கக்கூடிய எல்லா பிராப்தியை, ஆசைகள், வரதானங்களை எல்லாம் கிடைத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களை என்னவென்று கொண்டு சொல்கின்றார்? வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவா இல்லை பிராமண ஆத்மாவா அப்படின்று கேள்வி கேட்கின்றார். அதனால் அந்த தூய்மையினுடைய விதவிதமான ரூபத்தில் நாம் கொண்டு வர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தன்னுடைய நிலையை எப்பொழுதுமே தனக்காக கடுமையான அந்த பார்வையை நாம் வைக்க வேண்டும். அது எப்பொழுதுமே தட்டி கழிக்காதீர்கள், பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களையும் நீங்கள் தட்டி கழிக்காதீர்கள், தந்தையும் நீங்கள் தட்டி கழிக்காதீர்கள், தந்தையும் தட்டி கழிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். நிறைய ஆத்மாக்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள், அந்த தூய்மையினுடைய அந்த பார்வையிலிருந்து விலகி செல்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த பார்வையிலிருந்து விலகி சென்று விடுகின்றார்கள். அதனால் நீங்கள் அதுபோல் செய்யாத, இதுவே நடக்கத்தான் செய்கிறது. அந்த மாதிரி இதுவரையில் யார் இருக்கின்றார்கள், அந்த மாதிரி தூய்மையை கடைபிடித்து யார் பெரியாள் ஆகியிருக்கின்றார்கள் அப்படி என்று நிறைய ஆத்மாக்கள் சொல்லுகின்றார்கள். இது தூய்மை கிடையாது, இது மகான் தன்மை கிடையாது அப்படின்னு நிறைய ஆத்மாக்கள் தட்டி கழித்து விடுகின்றார்கள், அதில் தோல்வி அடைகின்றார்கள்.
இது போல பாப்தாதா தர்மராஜ் என்ற ரூபத்தில் அந்த தூமியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வைக்கின்றார். இப்பொழுது அலட்சியமாக இருக்கக்கூடாது, எதுலையுமே சரி, எல்லாவற்றிலும் எந்த விஷயத்திலுமே சரி, அவ்வளோ அந்த தூய்மையினுடைய அஸ்திவாரத்தை நிலைத்திருக்க வேண்டும். எப்பேற்பட்ட மாயாவரும் எப்பேற்பட்ட மாயாவுடைய விதவித ரூபங்கள் வந்தாலும் நாம் தூய்மையை ஒருபொழுதும் விடவே கூடாது. இந்த பூமியே பிளந்தாலும் நாம் அந்த தூய்மையை விடக்கூடாது, தன்னுடைய தர்மத்தை விடக்கூடாது அப்படின்ட்டு பாபா பல முரளிகள் சொல்லுவதுண்டு. இங்கே சுட்டி காமிக்கிறார் பல அந்த தூய்மையுடைய விதவிதமான ரூபத்தை நம்ம காண்பிக்க வேண்டும். இப்பொழுது யார் பிரபா இதுவரையும் அந்த தூய்மையை கடைபிடித்து யார் இதுவரைக்கும் பிரபாவம் அடையவில்லை, சகயோகத்தை எடுத்துக்கொள்கிறோம், உதவியாளராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீர்கள். இதுபோல பிரபாவம் அடைந்திருக்கிறேன், தந்தையை இந்த சங்கமுகத்தில் மறந்தார், அப்ப மறந்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? மாயாவினுடைய குண்டடி பாயும், மாயாவினுடைய குண்டடி விழுந்துவிடும். புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தந்தையை எந்த நேரத்திலும் துணைவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய சக்தியை நீங்கள் பயன்படுத்தி பார்க்க வேண்டும், அந்த தூய்மையுடைய சக்தி நீங்கள் பாருங்கள், அப்ப மாயாவினுடைய குண்டடி உங்களுக்கு விழவே விழாது. புரிந்ததா? அதனால் அந்த தூய்மைக்கு நீங்கள் மகத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அதனால் பிறகு நான் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இதை நான் செய்வதில்லை, இவர் செய்கிறார் என்று நிறைய ஆத்மாக்கள் சொல்லி விடுகின்றார்கள். கடைசியில் நீங்கள் இந்த சங்கமுகத்தில் தந்தை அன்பு என்ற தந்தையை நீங்கள் மறந்தீர்கள் என்றால் தர்மராஜ் என்ற ரூபத்தில் தான் சிவபாபா தந்தை சந்திப்பார். புரிந்ததா? அதனுடைய சுரூபத்தை நீங்கள் அனுபவம் செய்து பாருங்கள். தர்மராஜ் எந்த அவருடைய முகத்தை பாருங்கள், கடுமையாக இருக்கும், அங்க தந்தை ரூபத்தில் இருக்க மாட்டார். அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும், இப்பொழுதே நீங்கள் கொண்டு வர வேண்டும், அந்த தூய்மையை இப்பொழுது கொண்டு வர வேண்டும். தந்தையை மறக்காதீர்கள், மறந்தீர்கள் என்றால் அதாவது தர்மராஜ் என்ற தேசத்தில் தர்மராஜ் நேராக சந்திக்கக்கூடிய நேரம் வரும், அவர்கள் சந்திப்பார்கள். அதனால் நீங்கள் தந்தையினுடைய சுகத்தை ஒருபொழுதுமே சரி நீங்கள் அடையவே முடியவே முடியாது. காரணம், தூய்மையை இழந்து விட்டீர்கள் என்றால் தந்தையினுடைய அந்த அன்பை நீங்கள் அனுபவம் செய்ய முடியாது, சுகத்தையும் அனுபவம் செய்ய முடியாது. அதனால் தந்தையை நீங்கள் மறைத்தீர்கள் என்றால் தந்தையை நீங்கள் மறைக்காதீர்கள், தட்டி கழிக்காதீர்கள், மற்றவர்கள் மீது பழி சொல்லாதீர்கள், அவர்களால் தான் நான் தூய்மையை இழந்தேன், இதனால் தான் நான் தூய்மையை இழந்தேன், இவர்களால் தான் நான் தூய்மையை இழந்தேன் அப்படின்ட்டு யார் மீதும் எவர் மீதும் மறைக்காதீர்கள், தட்டி கழிக்காதீர்கள், மற்றவர்கள் மீது பழிய சொல்லாதீர்கள் அப்படின்று தர்மராஜ் சொல்லிவிட்டார். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த காணல் நீரில் கவர்ச்சியில் நீங்கள் ஏமாற்றம் அடையாதீர்கள், ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். அதனால் இந்த சங்கமுகத்தில் அந்த தூய்மையினுடைய அந்த அஸ்திவாரத்தில் பாப்தாதா தர்மராஜ் மூலமாக, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தர்மராஜ் மூலமாக 100 மடங்கு, 100 மடங்கு கூட கிடையாது, பல கோடி மடங்கு தண்டனையை அங்கே தர்மராஜ்பூர் என்ற தேசத்தில் பெற வைத்து விடுவார். புரிந்ததா? அதனால் தூய்மையை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அது மனம் சொல் செயலில் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அது உங்களால் கொண்டு வர முடியும். பரமாத்மா கூட இருக்கின்றார், பாப் தாதா கூட இருக்கின்றார், அதன் கூடவே தர்மராஜ் சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்ப இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த தூய்மையை நீங்கள் இழக்க முடியும்? அதனால் இதிலிருந்து யாருமே சரி எவருமே சரி ஒருபொழுதும் நிவாரணம் இருக்கவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அதனால் அந்த இரக்க மனம் உடையவராக ஆகவே முடியாது. அந்த சமயத்தில் தர்மராஜ் என்ற ரூபத்தில் தான் அவர்கள் பார்ப்பார். அதனால் அந்த தந்தையினுடைய அன்பான அந்த தந்தையினுடைய அந்த உறவை நீங்கள் மறக்காதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், முறிக்காதீர்கள். அந்த உறவை நீங்கள் முறிக்காதீர்கள், முறித்தீர்கள் என்றால் அங்கே நீங்கள் வந்து விடுவீர்கள். அதனால் தான் மற்றவர் மேல் பிரபாவம் ஆகியிருக்கிறீர்கள், பரமாத்மாவுடைய பிரபாவத்திலிருந்து நீங்கள் விலகி சென்று விட்டீர்கள் என்றால் அந்த ஆத்மாக்களுடைய பிரபாவத்தில் வருவதென்று புரிந்து கொள்ளலாம். தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை, தந்தையை அறிந்து கொள்ளவில்லை, தந்தையினுடைய ரூபத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் அந்த ஆத்மாக்களுடைய பிரபாவத்தில் நிறைய ஆத்மாக்கள் வந்து விடுகின்றார்கள். அந்த மாதிரியானவர்களுடைய எதிரில் தந்தை கண்டிப்பாக அங்கே தந்தையாக இருக்க மாட்டார்,
தந்தையினுடைய ரூபத்தில் இல்லாமல் அங்கே எங்கே பார்த்தீர்கள், தர்மராஜன் ரூபத்தில் இருப்பார். அதை அனுபவம் செய்து பாருங்கள். இப்பொழுதே கொடூரமாக இருக்கும், நரக வேதனை இருக்கும் அங்கே. அதனால் தர்மராஜ ரூபத்தில் நீங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த தர்மராஜ் என்ற ரூபத்தில் அவர் இருப்பார் அங்கே. அதனால் இந்த சங்கமுகத்தில் ஒரே ஒரு விஷயம், எங்கு பாவம் இருக்குமோ அங்கு தந்தை இருக்கவே மாட்டார். புரிந்ததா? அதனால் இதன் மீது, அந்த தூய்மையின் மீது நீங்கள் அலட்சியமானவராக ஆகவே கூடாது. அலட்சியமானவர் ஆகாதீர்கள். இது சின்ன விஷயம் என்று நினைக்காதீர்கள். புரிந்ததா? தூய்மை தானே இது, என்னால் கொண்டு வந்து முடியும் அப்படின்னு நினைக்காதீர்கள். சின்ன சின்ன விஷயம் என்று நினைக்காதீர்கள். அதுவும் யார் மீதாவது பிரபாவம் ஆவது என்றால் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். விருப்பம், இந்தியில் அழகான ஒரு வார்த்தை சொல்வார், காமனா. அதாவது அந்த காம விகாரத்தினுடைய அம்சம், விருப்பமின்றி பிரபாவம் ஆகவே முடியாது. புரிந்ததா? அதனால் இந்த காமனவுக்கும் சரி, அதாவது அந்த விருப்பம், காம அந்த விகாரம் தெரியுமா, அதுதான் மிக மிக எதிரி அப்படின்ட்டு பாபா சொல்கின்றார். பெரிய எதிரி, மகாசத்ரு காமம். அதனால் அதில் பிரபாவத்தில் போகாதீர்கள். இதுபோல அந்த விருப்பம் வருகிறது, காம ரூபத்தில் வருகின்றது. இந்த ரூபத்தில் நீங்கள் வந்து உங்களை குலைத்து விடுகின்றது. காமனா ஒன்றும் பிரபாவம் அடை செய்யும், அது நோகடிக்கும் கடைசியில். அதன் மீது போகாதீர்கள். காமம் என்பது விகாரத்தினுடைய, நரகத்தினுடைய வாசல் என்று நிறைய பாடலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய கோஷம் தெரிகிறதா? அதனால் இப்பொழுது சங்கமுகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, அந்த தூய்மையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, அதேபோல் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்காக எந்த விதமான, அதாவது அந்த அல்ப காலத்தினுடைய, அதாவது காமனா மனவிருப்பம் காணல் நீருக்கு சமமாக ஏமாற்றம் கொடுத்து விடும், கொடுக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மோசமானது அந்த காமனா விருப்பம். அதனால் அது பக்கம் போகாதீர்கள். அந்த மாதிரி நீங்கள் விருப்பம் கொண்டீர்கள் என்றால் கடுமையான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தனக்குத்தானே காளி ரூபமாக வேண்டும். எப்பொழுது அந்த காமனா வருகின்றதோ, அப்போ காம வாசனை வருகின்றதோ, அப்போ என்ன ஆக வேண்டும், கடுமையான பார்வையுள்ள காளி ரூபமாக வேண்டும். பாவம் இவர் நல்லவர், பாவம் இவர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அப்படின்று பிறகு சரியாக விடும் என்று அந்த ரூபத்தில் அன்பானவர் ரூபத்தை காட்டக்கூடாது. அன்பா ரூபம் ஆகவே கூடாது. அந்த சமயத்தில் தேகதாரிகள் மீது பார்வை கூடாது. அந்த தூய்மையுடைய பார்வை அங்கே இல்லை என்றால் அவ்வளோதான். அப்போ என்ன செய்ய வேண்டும், அங்கே அன்பு கொடுக்கக்கூடாது, இவை இரக்கம் கொடுக்கக்கூடாது. கடுமையான காளி ரூபமாக வேண்டும், முற்றிலும் வேண்டாம். பாவக்காரங்கள் மேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளே. புரிகிறதா? தர்மராஜனுடைய ரூபத்தை நீங்கள் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னாக வேண்டும், பயங்கரமான ரூபத்தை எடுக்க வேண்டும். அதனால் இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது கிடையாது, தனக்குத்தானே அந்த பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு பயங்கரமான ரூபம் என்பது காளி ரூபமாக வேண்டும். அந்த அசுரம், அந்த விகாரமின் மீது நீங்கள் நிலை கொடுத்து வேண்டும். அதனால் தனக்காக அந்த பயங்கரமான ரூபத்தை எடுத்து மற்றவர்களுக்காக கூடாது, தனக்காக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவங்களை அழித்து நீங்கள் என்ன ஆக முடியும், டபுள் லைட் பரிசு ஆக முடியும். அது வரையில் நீங்கள் அந்த காளி ரூபம் ஆகாத வரை நீங்கள் பரிசவ ஆக முடியாது. அதனால் யோகா செய்யவில்லை முடியென்றால் அவசியம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது யோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பாவங்களை நீங்கள் அழித்திருக்க வேண்டும். அப்போ அந்த மறைந்திருக்கும் பாவம் தன் பக்கம் இழுத்திருக்கிறது. ஏன் யோகா செய்ய முடியவில்லை? காரணம் பிடித்து இழுக்கும் எல்லா விஷயங்களும் சரி. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் எந்த அளவுக்கு சோதனை செய்து, அதாவது அந்த தூய்மையை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்கள் சோதனை செய்து பார்க்க வேண்டும். பிராமண ஆத்மா யோகா செய்ய முடியவில்லை என்பது இந்த யுகத்தில் இருக்கவே முடியாது. புரிந்ததா? பிராமணன் என்றாலே ஒருவருடைய தான், பரமாத்மாவுடைய நினைவில் தான் இருக்க முடியும். அவருக்கு இருப்பதே ஒரே ஒருவர் தான், அவர் தான் சிவ பரமாத்மா. அவர் எங்கே செல்வார், எதுவுமே இல்லை என்றால் எங்கு செல்வார்? அதனால் நீங்கள் ஒரே ஒருவருடன் நீங்கள் யோகத்தை வைத்துவிட்டால் அந்த எல்லா விஷயங்களும் சென்றே விடும். புரிந்ததா? தூய்மை எவ்வளோ விஷயம் என்று. அதனால் நீங்கள் இப்பொழுதே தனக்குத்தானே காளி ரூபம் ஆகிவிட வேண்டும்.
யாருக்கும் அதன் மீது நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாது. ஒருவேளை அந்த வாசனை வந்தது என்றால் நீங்கள் காலிரூபம் ஆக வேண்டும். அப்போ நீங்கள் எப்பொழுது நீங்கள் காலிரூபம் எடுத்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்ற அந்த சின்னத்தை நீங்கள் வாங்கி விடுவீர்கள் அப்படின்னு பாபா 12/4/1984 அன்றைய வானில அந்த தூய்மையினுடைய விசேஷம் அப்படி என்று அழகாக புரிய வைத்து விட்டார். நீங்கள் ஒரு தப்பு செய்தது அந்த தூய்மையில கொஞ்சம் இம்மி அளவு நீங்கள் இழந்தீர்கள் என்றால் 100 மடங்கு கோடி மடங்கு நீங்கள் தண்டனையை எங்கள் சந்தேகம் இல்லாமல் தர்மராஜே நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படி என்று அழகாக சொல்லிட்டார். அதனால் இப்பொழுதே அந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அந்த அஸ்திவாரத்தை நாம் 21 ஜென்மத்துக்கு நாம் இங்கே ஸ்ட்ராங்காக ஆக்கிவிடலாம். அச்சா ஓம் சாந்தி.